நண்பர்களுக்கு வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நேரடியும் உங்களை நேரடியாக சந்திப்பதில் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். ஏதோ தினமும் ஒரு செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு இப்போ நான் உங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ மூன்றாம் பிறை தரிசனம், நிலவு இயற்கை தந்த அற்புதமான ஒரு சேட்டலைட்டு தான் இந்த பூமிக்கு நிலவு. நிலவு பற்றி வர்ணிக்காதவங்க யாருமே இல்லை. நிலவு பற்றி நாம் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு தான் இருப்போம். அந்த நிலவை வைத்து நம்முடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம மூதாதையர்கள், நம் பெற்றோர்கள் மூன்றாம் பிறை தரிசனம் என்று ஒரு நிகழ்வை நம்ம காட்டியிருப்பாங்க. அந்த அற்புதமான பலன்கள் தரக்கூடிய இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தினுடைய மகிமையைத்தான் நம்ம இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சகல பாவம் அத்தனை நீக்கக்கூடியது தான் இந்த மூன்றாம் பிறை தரிசனம். இதை பற்றி நிறைய விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. முற்பிரிவை பாவத்தையே போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாம் நாள் தான் மூன்றாம் பிறை தரிசனம் நாளாகும். அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரியாது, அது பாட்டிமன் சொல்கிறாங்களே, அன்றைக்கெலாம் நிலவு நம்ம கண்ணுக்கு தெரியல. ஆனால் மூன்றாம் நாளான துவிய திதி அப்படின்னு சொல்லுவோம், அந்த திதியில் தான் நிலவு நம்மளுக்கு அழகாக அற்புதமாக ஒரு சின்ன கோடு போல கீற்றாக நம்மளுக்கு பிரகாசமாக தெரியும். எப்படி நம்மளுக்கு சூரிய உதயம் இருக்குதோ அதுபோலையும் இந்த சந்திரனோட உதயமும் சாஸ்திரங்கள் கணிக்கப்படுகிறது. சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு ஒரு திதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திதிக்கு 30 நிமிடங்கள் நம்ம சூரிய இந்த மூன்றாம் பிறை நம்மளுக்கு நிலவுடைய உதயம் அது இருக்கிற நேரங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மூன்றாம் பிறையானது இரவு தோன்றுவதற்கு முன்னே சூரிய உதயமாகி அஸ்தமனமாகி ஒரு வரத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு இது வந்துடும். இந்த மூன்றாம் பிறையானது நம்மளுக்கு சாயந்தரம் 6:30 மணி அளவில் தான் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். 6:30 மணிக்கு தான் நீங்கள் இதை பற்றி நீங்கள் பார்க்கலாம். சிவன் பார்வதி விநாயகர் பெருமான், அதாவது சிவன் பார்வதி விநாயகர் பெருமான் இந்த போன்ற தெய்வங்கள் கூடும் இந்த பிறை தரிசனம் தெய்வீகமான ஒரு சின்னமாகவே நம்ம சமுதாயத்தில், இந்து மதத்தில், மற்ற மதங்களும் இதுக்கு காணப்படுகிறது. இஸ்லாத்தில் கூட பார்த்திங்கன்னா பிறை தான் வந்து வழிபாடு பண்ணுவாங்க. அதுபோல் காமம், மோகம், மயக்கம் இந்த மூன்று குணங்களையும் கடந்தவன் தான் முக்தி அடையலாம் அப்படின்னு சாஸ்திரம். இந்த மூன்று குணங்களையும் கடந்தவன் தான் முக்தியை பெற முடியும் என்பதை நினைவுபடுத்துவதற்கு தான் பெரியவங்க இதை காணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாம் பிறை பார்ப்பதால் மன நிறைவும் பேரானந்தமும் மன அமைதியும் கிடைக்கும், மன கஷ்டங்களும் வருத்தங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. மூன்றாம் பிறை பிறந்த கதையை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம். ஒரு முறை தட்சிணனுடைய சாபத்தால் தனது 16 கலைகளையும் இழந்தார் தான் சந்திரன். தன்னுடைய 16 கலைகளையும் இழந்தார் சந்திரன். தனது கலைகளை மீண்டும் பெறுவதற்காக சந்திரன் சிவனை நினைத்து தவம் பண்ணுறாரு, தியானம் பண்ணுறாரு. தட்சிண சாபத்தால் உருகும் சந்திர பகவான் தேக நிலை, அந்த தேகம் வந்து அப்படி மங்குது. அது ஒரு மிகப்பெரிய கதை, அதை விட்டுருவோம். ஆனால் அவருடைய தேகம் வந்து மங்குது. அது குறித்து மிகவும் சந்திரன் வந்து வருத்தம் அடைகிறாரு. 27 நட்சத்திர மனைவியர்களுடனே வாழக்கூடிய அந்த சந்திரன் தான் அவர். 27 மனைவிகள், அந்த 27 தான் நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த தட்சனிடம் போய் சென்று சாப விமோசனம் அளிக்கும்படி வேண்டினார்கள். தட்சணம் தன் அறியாமையில் அளித்த சாபத்தால் தான் இந்த பிரச்சனையே அவருக்கு வருது. இந்த மூன்றாம் பிறை பிறந்த அந்த கதையை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு முறை வந்து சந்திரனுடைய சாபம் ஏற்படுகிறது. அந்த சந்திரனுடைய சாபத்தால் சந்திரனுக்கு 16 விதமான கலைகள் இருக்குது. அந்த 16 விதமான கலைகளும் அவர் பொலிவை இழக்கிறார். சந்திரன் தனது கலைகளை மீண்டும் பெறுவதற்காக சிவனை நினைத்து தியானம் செய்கிறார். தட்சிண சாபத்தால் உருகும் அந்த சந்திர பகவான் தேக நிலையை குறித்து மிகவும் வருத்தம் அடைகிறாங்க சந்திரனுடைய 27 மனைவிகள். அந்த 27 மனைவிகள் தான் நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். உடனே தங்களின் தந்தையான தட்சிணனுக்கு சென்று சாப விமோசனம் அளிக்கும்படி இந்த 27 பெண்களும் வேண்டுறாங்க. தட்சிணன் சொல்கிறாரு, தனது அறியாமையால் அளித்த சாபத்தால் தனதுடைய புண்ணியெல்லாம் குறைஞ்சிடுச்சு, அதனால் சாப விமோசனம் அளிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அப்போ இறுதியில் இந்த 27 நட்சத்திர மனைவியர்களும் சந்திரனும் சேர்ந்து சிவபெருமானை நினைத்து தவம் பண்ணுறாங்க. சந்திரன் தவத்தை மெச்சிய சிவபெருமான் தன்னுடைய தலையில் மூன்றாம் பிறையாக அமரும்படி சந்திரனை
சொல்கிறாரு. அவரும் மூணாம் பிறை போல சந்திரன் சிவபெருமான் நெற்றியில் சந்திரன் பகவான் அமர்றாரு. மூன்றாம் பிறை தரிசனம் என்ன நடக்கும், என்ன அதனுடைய படங்கள்னு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சந்திரனை தரிசிக்க வேலையில் கையில் ஒரு காசு, அதாவது காயின்ஸ் தான் வச்சுக்கணும். அந்த காலத்தில் காசு செப்பாக இருந்தது, தங்கமாக இருந்தது, வெள்ளியாக இருந்தது, இப்போ வந்து இரும்பாகவும் இருக்கட்டும், பரவாயில்ல, கையில் வச்சுங்க. கையில் வச்சு மூடிக்கிட்டு வலச்சொற்றாக மூன்று முறை நீங்கள் உங்களையே சுற்றிக்கணும். சுற்றிட்டு மீண்டும் ஒரு முறை நீங்கள் சந்திரனுடைய பிறையை தரிசனம் பண்ணிங்கன்னா பெண்களுக்கு மாங்கல்ய பலம் சிறப்பாக ஏற்படுகிறது, திருமணங்கள் சீக்கிரமாக கூடுது, திருமண வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்குது. நம்பிக்கையோடு செய்யும்போது இந்த படங்கள் நீங்கள் அளிக்கிறத கண்கூட பார்க்கலாம். மூன்றாம் பிற நாளில் தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். இந்த குழந்தைங்களாம் நல்லா படிக்கலை, படித்தா நினைவாற்றல் குறைஞ்சிக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களும் நினைவாக வைத்து அவங்களுக்கு மூன்றாம் பிறை தரிசனத்தை காமிச்சிங்கன்னா அவங்களெல்லாம் நினைவாற்றல் பெருகிறத கண்கூட பார்க்கலாம். மனக்குழப்பம் நீங்கும், கண் பார்வையும் தெளிவாகும். கண் பார்வை குறைவாக இருக்கிறவங்க கூட மூன்றாம் பிறை தரிசனத்தை தாராளம் பார்க்கலாம். மனக்குழப்பம் நீங்கிறது தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். அந்த மனசு காரணம்தான் மனோகாரகம்னு சொல்லுவோம். அந்த மனசுக்கு அதிபதி தான் சந்திரன். அப்போ மனோகாரன் சந்திரனை தரிசனம் பண்ணும்போது உங்கள் நினைவாற்றவும் மனக்குழப்பும் நீங்கிறத கண்கூட பார்க்கலாம். மூன்றாம் பிறையில் தரிசனம் செய்வது வணங்குவது ஆயிலை விருத்தி செய்யும், செல்வம் செல்வாக்கும் கிடைக்கும். பிரம்மகத்தி போன்ற தோஷங்கள் விலகத்துக்கும் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் ஒரு அற்புதமான பரிகாரமாக இருக்குது. திங்கட்கிழமையில் சோம வாரத்தில் ஒரு மூன்றாம் பிறையை நீங்கள் பார்த்து விட்டால் வருடம் முழுவதும் நீங்கள் சந்திரனை வணங்கிய படங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரம் உள்ளது. மூன்றாம் பிறை சந்திரனை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் தரிசிப்பதால் பாவங்கள், மனதில் உள்ள குழப்பங்கள் விலகி மன நிம்மதியும் தெளிவான ஞானமும் ஆரோக்கியமும் தம்பதிக்குள்ள ஒற்றுமையும் அவங்களுக்கு ஏற்படுவதை பார்க்கலாம். மூன்றாம் பிறையை பார்த்து வணங்குவது என்பது மிக மேலான சிவ புண்ணியம் அப்படின்னு சாஸ்திரந்துள்ளது. பிறை சிவபெருமான் திருமுடி மேலே இருக்கும். பிறையை தரிசிக்கும் பொழுது பிறையணிந்த பெருமானை அல்லவா நாம் தரிசிக்கின்றோம் என்பது நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. மூன்றாம் பிறையை தொடர்ந்து வணங்குதால் அளவிட முடியாத புண்ணியமும் நம்மளுக்கு பாக்கியமும் நம்மளுக்கு கிடைக்கும். இன்றைக்கு வாய்ப்பு இனிமேல் வரக்கூடிய மூன்றாம் பிறையை நீங்கள் தரிசனம் தொடர்ந்து செய்யுங்க. உங்கள் லைஃப்பில் அற்புதமான ஒரு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பெறலாம். மூன்றாம் பிறை தொடர்ந்து தரிசனம் பண்ணுவதால் புத்தி, அறிவு, கல்வி, கேள்வி, ஞானம் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். தொடர்ந்து தரிசனம் பண்ணி வந்தால் கர்ம ஊழ்வினைகள்லாம் விலகும். ஐந்து மூன்றாம் பிறை தொடர்ந்து தரிசித்தால் அரசாங்கம் உதவி ஆதாயங்கள் கிடைக்கும். அதாவது இந்த மூன்றாம் பிறையை தரிசனம் பண்ணுறோம் இல்லையா, நான்கு முறை நீங்கள் மூன்றாம் பிறையை தொடர்ந்து நீங்கள் தரிசனம் பண்ணால் கர்ம ஊழ்வினைகள் விலகும். மூன்று முறை நீங்கள் இந்த மூன்றாம் பிறையை தரிசனம் பண்ணால் புத்தி, அறிவு, கல்வி, கேள்வி, ஞானம் இதெல்லாம் கிடைக்கும். ஓகேங்களா, ஆறு முறை நீங்கள் தொடர்ந்து இந்த மூன்றாம் பிறை தரிசனம் பண்ணால் திருமண தடையெல்லாம் விலகி திருமணம் சீக்கிரமாக கூடும். ஏழு முறை நீங்கள் தொடர்ந்து மூன்றாம் பிறை தரிசனம் செய்து வந்தால் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகளும் தீரும். பத்து முறை நீங்கள் மூன்றாம் பிறை தரிசனம் தொடர்ந்து செய்ததால் உலகில் ஒரு புகழ் கிடைக்கும். புகழ் விரும்புகிறவங்க பத்து முறை தொடர்ந்து மூன்றாம் பிறை தரிசனம் செய்வதற்கு முயற்சி செய்யுங்க. வருடம் முழுவதும் மூன்றாம் பிறை தொடர்ந்து தரிசிக்க வம்ச விருத்தியாகும். இந்த வாரிசு இல்லாதவங்க, குழந்தை இல்லாத பாக்கியம் உள்ளவங்களாம் மூன்றாம் பிறை தரிசனம் செய்யலாம். அன்றைக்கி பால் பாயாசம் வச்சு நீங்கள் ஒரு அம்மனுக்கு யாருக்காவது நீங்கள் தானம் கொடுக்கலாம். அந்த பண்ணிங்கன்னா உங்களுக்கு வம்ச விருத்திகள்லாம் சிறப்பாக இருக்கும். மூன்றாம் பிறை தான் முக்தி தரும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது. மூன்றாம் பிறை தரிசனம் செய்வதால் சிவனின் சிரசியை நேரில் தரிசனம் செய்ததாக அர்த்தம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. தொடர்ந்து மூன்றாம் பிறையை தரிசித்து வருபவர்கள் வாழ்வில் வற்றாத செல்வ வளத்தையும் பெற்று பிரகாசத்தையும் திகழ்வார்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதற்கான பூஜை வழிபாட்டு முறைகளை எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு தட்டில் பச்சரிசி அல்லது நெல் அது மேலே பரப்பி அதில் குத்து விளக்கான காமாட்சி விளக்கு நீங்கள் வைக்கலாம். விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு அல்லது பருத்தி நூல் திரி போட்டு மேற்கு முகமாக விளக்கு முகம் வைத்து வெளியில் வந்து தீபம் ஏற்றி வணங்க வேண்டும். அப்போது இறைவனை மும்மூர்த்தியாகவும் பாவித்து வணங்கலாம். அவருடன் ஏதாவது பிறையை பார்த்து கையேந்தி வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இறைவனை கும்பிடும்போது இப்படி கும்பிட்றதை விட இப்படி இப்படி யாசகம் கேட்குற போல இறைவனை வேண்டணும் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி வேண்டுதல் உங்களுக்கு சிறப்பை தரும். உங்கள் தேவையை கேட்க வேண்டும். இப்போது இறைவன்கிட்ட போய் எனக்கு எல்லாம் தெரியாதா,
இறைவனை எனக்கு பற்றி எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு உங்களுடைய தேவையை நீங்கள் கேட்கறது தவறு இல்லை. இது மூன்று அதாவது கேட்கணும். இன்று காலையில் அதாவது மூன்றாம் முறை என்றைக்கு வருதோ அன்னைக்கு காலையிலேருந்து ஏதாவது ஒரு உயிருக்காவது உணவு தண்ணீர் ஏதாவது தர்மம் பண்ணணும். ஓகே, தானமும் தர்மமும் தவமும் தானமும் செய்வார்க்கு வானவர் நாடு வழி திறந்துடும் அப்படின்னு அவ்வே பிராட்டி சொல்லுவாங்க. அதுபோல் நீங்கள் தானமோ தர்மமோ அன்னைக்கு செய்கிறது நல்லது. அதாவது பணம் இல்லைனா கூட தண்ணீராவது நீங்கள் இறைவனுக்கு அர்ப்பணிக்கலாம், இல்லை யாருக்காவது கொடுக்கலாம். இந்த தர்மம் நம்ம சேமிப்பு கணக்கில் எப்பொழுதும் இருந்துகிட்டே தான் இருக்கும். நாம் செய்கிற தர்மத்தை பொறுத்து தான் இறைவன் நமக்கு கூலி வழங்குவார். இதைத்தான் முன்னோர்கள் கையில் ஏதாவது வைத்து கொண்டு வழங்க வேண்டும் என்கிறார்கள். சும்மா போய் கோயிலுக்கு கும்பிடக்கூடாது. ஒரு வைத்தியனையோ ஒரு ஜோசியரையோ ஒரு கோயிலுக்கு போகும்போது குழந்தைகள் வீட்டுக்கு போகும்போது வெறுங்கையால் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ கையில் ஏதாவது நீங்கள் உங்கள் இறைவனுக்கு திருமத்தில் சொல்லப்படுற இறைவனுக்கு ஒரு பச்சலை ஒரு பச்சலை வைங்க, ஒரு கைப்பிடி சோறாக கொடுக்கலாம் இல்லையா, ஒரு அன்னதானம் பண்ணலாம், அப்படி இறைவனுக்கு ஒரு பச்சலை கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. அதுபோல் வாய்ப்பு இருக்கும்போது நிறையா பண்ணுங்கள். வந்தவர் கையில் காசு நகை தானியம் மாங்கல் இவங்கெல்லாம் வைத்து வழிபாடு செஞ்சாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு வசதி வாய்ப்பு இல்லாதால ஓகேவா நம்மளால் முடிஞ்சார். அப்போது நம்ம இறைவன்கிட்ட போய் நம்ம வழிபாடு பண்ணும்போது நம்ம வந்து இப்படி வணங்குறத விட கையேந்தி வணங்குறது மிகச்சிறப்பு அப்படின்னு தான் சொல்லுது. அதாவது ஏசங்க கேட்குற போல தான் இறைவன்கிட்ட நம்ம கேட்கணும். நம்ம கோரிக்கை நம்ம முன்வைக்கிறதால எந்த தவறும் எதுவும் இல்லை அப்படின்னு தான் சார்ந்துள்ளது. அப்போ நம்ம தரிசனம் செய்யும்போது நீ மூன்றாம் முறை தரிசனம் போது யாருக்காவது பசித்தவங்களுக்கு உணவு கொடுக்கணும், இல்லை தண்ணீராவது வாயில்லா ஜீவன்கள் சொல்லக்கூடிய மற்ற உயிரினங்களுக்கு தண்ணீராவது நீங்கள் வைக்கலாம். நம்ம செய்கிற தர்மம் தான் நம்முடைய பேங்க் பேலன்ஸ் போல் நம்முடைய கணக்கில் இருக்கும். இதை அளந்து தான் இறைவன் நமக்கு வழங்க வேண்டிய கூடிய வழங்குவார். இதுதான் முன்னோர்கள் கையில் ஏதாவது வைத்து கொண்டு தான் வழங்க வேண்டும். அப்போ இறைவனை நம்ம வழிபாடு பண்ணும்போது வெறுங்கையால் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்மளால் முடிஞ்சது ஒரு தான தர்மமோ ஒரு பூவோ அல்லது ஒரு வில்வமோ ஒரு அருகம்புள்ளோ அதை வச்சு வணங்குறது தான் நம்ம சிறப்பு. அந்த காலத்தில் வசதியானவங்க கையில் நிறைய பணம் இருந்தது, தானியம் இருந்தது, பொன் நகையெல்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணித்தாங்க. இன்றைக்கி நீங்கள் நம்ம கூடி வேலைக்காக தான் வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக நம்மகிட்ட பணம் இல்லைனா கூட பரவாயில்ல, மனம் ஓந்து மலர்களோ அல்லது ஒரு அருகம்புள்ளோ அல்லது ஒரு வில்வமோ அல்லது நொச்சுத்தாரையாக கூட நீங்கள் இறைவனுக்கு வச்சு படைக்கலாம். இப்போ தவறாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம கையில் ஏதாவது வச்சுன்னு தான் வழிபடணும் அவசியம் இல்லை. தர்ம பலம் இருக்குல்ல, மனசில் ஒரு அன்பு கருணை ஈவு இறக்கம் இது மட்டும் இருந்தால் கூட போகிறோம். இதை வைத்து நம்ம வணங்கலாம். மேற்கு நோக்கி தான் தீபம் ஏற்றி கையேந்தி வழிபடணும். மேற்கு நோக்கி தான் சந்திரன் எழுவார். அதனால் நம்ம மேற்கு நோக்கி தான் தீபத்தை வச்சு கையேந்தி நம்ம வழிபாடு செய்யணும். நம்முடைய கருணையான அன்பான அந்த இதயத்தில் தான் இறைவன் குடியிருப்பார். அதனால தான் நம்மளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். சூரியனிடமும் சந்திரனிடமும் வேறு எந்த தெய்வத்திலும் நம்ம எப்போ வேண்டனாலும் கையேந்தி தான் வணங்கணும். யாசகம் பெறுவது கூட கிருஷ்ணர் கூட கர்ணனிடம் போயிட்டு அவருடைய கடைசி காலத்தில் யாசகம் பெறும்போது கையேந்தி தான் அவருடைய தர்மத்தை கர்ணனுடைய தர்மத்தை அவர் பெற்றார். சிவபெருமான் கூட அனுதினமும் அவர் செய்து உள்ள தர்மத்தை தான் பிச்சையாக வாங்கி கொண்டு அதன் பலனை அவரவருக்கு பிச்சையாக இடுவார் என்று சாஸ்திரங்களும் நூல்களும் நம்ம சொல்லுது. எனவே இதை உணர்ந்து பவ்யமாக மரியாதையாக பிரேதரிசனம் செய்யும்போது வேண்டுங்கள், செல்வவளம் உங்களுக்கு கிட்டும். வணங்க முடிந்த பிறகு அந்த தீபத்தை ஒரு முறை சுற்றி வாங்க. திரும்ப வடக்கு நோக்கி விழுந்து நீங்கள் வணங்கணும். பின்பு சிறிது தண்ணீரை எடுத்து பூமியில் விட்டு தீபத்தை அணையாமல வீட்டில் கொண்டு போய் நம்ம நடுவீட்டில் போஜனம்ல நீங்கள் வச்சுக்கலாம். அங்கேயும் வைத்து வணங்குங்க. இதுபோல் குறைந்தது ஒரு மூன்று முறை சந்திர தரிசனத்தையாவது செய்வது சிறப்பான ஒரு ஆயுள் விருத்தியும் வளர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். மேன்மையான சௌபாக்கியங்களும் வளர்ச்சியும் நீங்கள் பெறுவதை கண்கூடாக பார்க்கலாம். சரி, சப்போஸ் மேகம் மூட்டமாக இருக்குது, சந்திரனால் பார்க்க முடியல அப்படின்னா கூட நீங்கள் பரவாயில்ல, அதை மேகம் மூட்டமாக இருந்து பார்க்க முடியாட்டாக இருக்கணும். சாயந்தரம் மாலை நேரம் 6:30 7 மணிக்குள்ள மேற்கு திசை அடிவானத்தை பார்த்து மேற்கூறியபடி நமது வழிபாட்டை செய்தாலே இந்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும். மூன்றாம் பிற தரிசனம் செய்யும்போது நிதான மனப்பக்குவத்துடன் செய்யணும். குறிப்பாக சந்தோஷமான மனநிலை பிரயணமாக பார்க்கணும். அந்த நேரத்தில் பிள்ளைகளோட மற்ற யாராவது உதவி பண்ணலை அப்படின்னு அவங்கள சத்தம் போடுறதோ கோபமாக பேசுறதோ நெகட்டிவாக பேசாமல் ரொம்ப சந்தோஷமாக முடிஞ்சால்
நாமளே தேவைகளை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு நம்ம செய்கிறது நல்ல மனநிலையில் மூன்றாம் பிறைய தரிசனம் செய்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அது முக்கியம். சில பேர் இந்த மூன்றாம் பிறைய தரிசனம் போது கடுமையான விரதங்கள்லாம் கூட இருக்கிறாங்க. அவங்களால பசித்தா சாப்பிடுங்க, ரொம்ப உடலை வருத்திக்கணும்னு அவசியம் இல்லை. விரதம் இருந்து விரதத்தை பூர்த்தி பண்ணுறவங்க நான் பார்த்துருக்கேன். எப்பவுமே இந்த மூன்றாம் பிறை வந்து செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமைகளில் வந்தால் ரெட்டிப்பான பலனை தருது. அதே போல் இந்த சித்திரை மாதம், இந்த வைகாசி மாதங்களில் வரக்கூடிய இந்த மூன்றாம் பிறை தரிசனத்திற்கு ஒரு வருடம் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் கண்ட பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சார்ந்துவிடுது. அதே போல் கார்த்திகை மாதம், மாழை மாதங்களில் வரக்கூடிய பிற தரிசனத்தால் சகல பாவங்களும் தீரும். ஆக மகிமை பெற்ற இந்த மூன்றாம் பிறை தரிசனம் செய்தால் அறிவு வளரும், ஞாபகசக்தி கூடும், கேட்டவரும் கிடைக்கும், செல்வமும் சந்தோஷமும் தேடி வந்து அமையும். திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும். சப்போஸ் இன்னைக்கு எல்லாமே வேலைக்கு ஓடிட்டு இருக்காங்க, சேர்ந்து செய்ய முடியல அப்படின்னா அதுக்காக கோச்சிக்காதீங்க, தனித்தனியாகவும் செய்யலாம். யார் வீட்டில் இருக்காங்களோ அவங்க கூட நீங்கள் நம்ம செய்யலாம். திருமணம் ஆகாதவங்க தன்னுடைய பெற்றோர்களோட கூட இருந்து பெற்றோரோட சேர்ந்து செய்வது இன்னும் குடும்ப வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழிவகுக்கும். இந்த பிரேதரிசனுக்கான ஆண் பெண் பேதம் இல்லை, யார் வேணாலும் இந்த பிரேதரிசனம் செய்யலாம். செல்வம், சந்தோஷம், மன அமைதி, கல்வி யாருக்கு வேணுமோ அவங்க இந்த மூன்றாம் பிற தரிசனம் செய்து மனங்கன்னா கேட்டவரம் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு முறை ரெண்டு முறை தரிசனம் செய்துட்டு எதுவும் கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. பொறுமையாக வழிபட்டு வந்தீங்கன்னா அவரவர் தன்மைக்கு ஏற்றவாறு இறைவன் யோகத்தை அருள்வார். எனவே பொறுமையாக உண்மையாக வழிபட்டு வர வேண்டும். சிலருக்கு ஒரே தரிசனத்தில் கிடைக்கும், சில பேருக்கு ஒரு 12 மாதம் தொடர்ந்து பிறை தரிசனம் செய்தால் அந்த பலன்கள் கிடைக்கும். நம்பிக்கையோட வழிபாடு செய்து பூஜை, தானம், அன்னதானம், தர்மம் இவை செய்து ஆன்ம லாபத்தையும் பெற்று மகிழ்வான வாழ்க்கைக்கு வழி கிடைக்கும். இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை பெற்று நீங்கள் நிறைவோடும் முழு மனதோடும் இன்பத்தை பெறுவீர்கள் என்று இறைவனை வேண்டி பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.